பொது காலம் 25வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 17-20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 54, 1-4 மற்றும் 6 வரை உள்ள வசனங்கள். பல்லவி: என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். பல்லவி: என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. பல்லவி: என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. பல்லவி: என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். 2 வாசகம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 16-4 அதிகாரத்தில் இறைவசனங்கள் 3 வரை. அன்பிற்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது. நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை
நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 30-37 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாகச் சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார், ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்து கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள், ஏனெனில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய திருப்பலி வாசகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள். முதலாவது கேள்வி, தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வாதாடி கொண்டது யார்? ஆப்ஷன் ஏ சீடர்கள், ஆப்ஷன் பி பரிசேயர்கள், ஆப்ஷன் சி போதகர். இரண்டாவது கேள்வி, இது உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் உண்டு. ஆப்ஷன் ஏ அறியாமை, ஆப்ஷன் பி மன அழுத்தம், ஆப்ஷன் சி பொறாமையும் விரோதமும். கேள்விகளுக்கான பதில்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். இன்றைய கேள்விகளுக்கான சரியான பதில்களை நாளைய வீடியோவில் பதிவிடுகிறோம். இப்பொழுது நேற்றைய கேள்விகளுக்கான பதில்களையும் பதில்களை சரியாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தவர்களின் பெயர்களையும் பார்க்கலாம்.